வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஒரு தமிழராக, ஒரு தமிழ் பெண்ணாக மருத்துவத்துறையில் நுழைந்து மூளை மற்றும் மூளை சார்ந்த நோய்கள் குறித்த ஆராய்ச்சியில் ஒரு 50 ஆண்டு காலம் தன்னுடைய பணியை செம்மையாக செய்து இன்னமும் கூட அந்த துறை சார்ந்தவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்தில் ஒரு பெண்ணிய மற்றும் சமூக சார்ந்த தளங்களில் தமிழ் உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க மருத்துவர் டாக்டர் சரோஜா இளங்கோவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். ஒரு மருத்துவர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்து அந்த துறை, அதில் ஆராய்ச்சி குறிப்பாக மூளை சார்ந்த விஷயங்கள் என்பது ரொம்ப நுணுக்கமான ஆராய்ச்சிகளை நோக்கி போகக்கூடிய பயணம் என்பது உங்களுடைய ப்ரொஃபஷனாக இருக்கிறது. இன்னொரு புறம் தமிழ் இலக்கியங்கள், அதன் மீது ஆர்வம் அப்படிங்கிறது அதுக்கு கான்ட்ராஸ்டான வேறு ஒரு சைடாக இருக்குது. இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாயிற்று? முதலில் நான் மருத்துவத்தில் தான் கவனம் செலுத்தினேன். ஏனென்றால் அங்கு போனவுடன் ஒரு நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும். அது கடினமான படிப்பு, ஆங்கிலம் புரியாத ஆங்கிலம் இருந்தாலும் புத்தகத்திலேருந்து படித்ததால் நல்ல ஒரு தேர்வு பெற மனசில் ஒரு உறுதி இருந்தது. உறுதியாக அதை நல்ல மார்க் வாங்கி தேர்வு பெறணும் என்ற ஆர்வம் நிறையவே இருந்தது. அதனால் தேர்வு பெற்று விட்டேன். பிறகு ஒரு மருத்துவத்துறைக்கு, அங்கே பிடித்த மருத்துவத்துறை என்று போகணும் என்றால் குழந்தை வைத்தியம் அல்லது பிரசவம் பார்க்கிறது, அது மாதிரி தான் எனக்கு தோன்றியது. நான் அந்த இன்டர்வியூ அப்படிங்கிற இதுக்கு நேர்காணலுக்கு போகும்போது நான் வந்து நிறைமாத கர்ப்பிணி பார்த்து விட்டு, என்னை, நீ வந்து எப்படியம்மா நீ இந்த பரீட்சையில் நீ செய்வ, இந்த இதெல்லாம் வேலையெல்லாம் எப்படி செய்ய போகிற அப்படின்னு கேட்டப்போ, எனக்கு உதவி வரும், எங்கள் அம்மா வருவாங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்தேன். கிடைக்கல அந்த இதெல்லாம், குழந்தை வைத்தியமும் கிடைக்கல, பிரசவ இதுவும் கிடைக்கல. அப்புறம் பெத்தாலஜி, அதாவது நோய் சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறது, அதுக்காக நான் குழந்தை பிறந்த பிறகு நான் போய் வாலண்டியர் அந்த மாதிரி, அதாவது தன்னார்வ குழு மாதிரி போய் நான் பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த பார்த்த இது அந்த தலைவர் வந்து, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது, இந்த இந்த நோய் சம்பந்தமாக படிக்கிறதுக்கு உன்னை வந்து நான் தேர்ந்தெடுத்து உனக்கு வந்து நல்ல இடத்துல வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஆர்வம் கொடுத்தார். அதில் போய் அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய் அப்படிங்கிற இடத்துல எனக்கு கிடைச்சது. ரொம்ப அருமையான கல்விக்கூடம், புகழ் பெற்றது. அதில் வந்து 4 ஆண்டுகள் படித்தேன். பிறகு முடித்த பிறகு எனக்கு அது 3 குழந்தைகள் பிறந்தன. ஒரு 6 மாதம் விடுமுறை மாதிரி எடுத்துக்கொண்டு பிறகு தொழிலில் திருப்பி ஆரம்பித்தேன். முதலில் ஜெனரல் பெத்தாலஜி, அதாவது உடல் முழுவதும் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது. அது பண்ணி முடித்தவுடன் 10 வருடங்கள் செய்தேன். அப்புறமா எனக்கு மூளை ஒன்று தான் ஆராய்ச்சி நிறைய பண்ண முடியவில்லை. அதுக்கும் போய் மேல் பரீட்சை எடுத்துக்கொண்டு ஒரு 2 ஆண்டுகள் அதிலே வந்து ஆராய்ச்சி செய்தேன். பிறகு மூளை மட்டும்தான் செய்ய ஆரம்பித்தேன் ஆராய்ச்சி. அது ஒரு 10 வருடம் செய்தேன். அதனால் எனக்கு நிறைய அறிவு கண்கள் நல்ல திறக்க ஆரம்பிச்சிச்சு. மூளை தான் நமக்கு முக்கியம். மூளை தான் எல்லா வேலையும் செய்ய சொல்லுது, எல்லாத்தையும் நினைக்க சொல்லுது, உலகத்தையே மாற்றும் சக்தி அந்த மூளையில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்தது. அதுக்கு அதெல்லாம் படித்து இது இவ்வளோ தெளிவு கிடைச்ச பிறகு தமிழ் மேலே ஒரு ஆர்வம். அது ஐயா சொன்ன மாதிரி அவர் கவிதையை படித்தேன். 1974 கலைஞர் ஐயாவுக்கு அவர் கொடுத்தது. அது எனக்கு இந்த கவிதை இவ்வளோ அழகாக இருக்கு, தமிழை நிறைய படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது. அப்படி தான் நான் சொல்லலாம். ஒரு மருத்துவராக நீங்கள் பயணப்பட்டிருக்கிறீர்கள் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு அப்படிங்கிறது. சாதாரணமாக நம்ம இதை பார்க்கும் பொழுது இந்த நிலை அப்படிங்கிறது எல்லோருக்கும் வாய்க்கக்கூடியது அல்ல என்பதை தாண்டி ஒரு பெண்ணுக்கு அது கூடுதலான விஷயமாக இருந்திருக்கும். சில தடங்கல்கள் அல்லது சில கூடுதல் விஷயங்களை எதிர்கொண்டு, இன்னல்களை எதிர்கொண்டு நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய துறைக்குள்ளே போவது அப்படிங்கிற விஷயங்கள் இருந்திருக்கும். நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்னென்னம்மா? அமெரிக்காவில் முதலில் போனோடனே அந்த ஆங்கிலம் எனக்கு பெரிய சவாலாக இருந்தது. தமிழ் பள்ளியில் படித்து 12வது வயது வரை படித்தேன். பிறகுதான் அந்த மருத்துவக் கல்லூரியில் ஆங்கிலம் பரிச்சயமானது. அங்கு போய் அமெரிக்க ஆங்கிலம் எனக்கு நிறைய தடவை புரியாமல் தான் இருந்தது. ஏதாவது தொலைபேசியில் வந்ததுன்னா கூட எனக்கு புரியறது ரொம்ப கடினமாக இருந்தது.
அதை பற்றி பின்னாடி சரியாக போகும், நீ தொடர்ந்து முயற்சி செய் அப்படின்னு என்னோடய இணையர் எனக்கு வந்து உற்சாகம் பண்ணி கொண்டே இருப்பார். அதை நினைத்து எனக்கு வந்து முன்னேற்றம் கண்டேன். இலக்கியங்கள் அப்படிங்கிற வாசல் அப்படிங்கிறது உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் ஆராய்ச்சி சார்ந்து நோயியல், மூளை, நரம்பு மண்டலம் இப்படி இருக்கும் பொழுது ஒரு வடிகாலாக அல்லது ஒரு புதிய வெளியாக அது உங்களுக்கு இருந்ததா, ஒரு ஆற்றுப்படுத்துவதற்கான களமாக இருந்ததா? அது என்னென்னா ஆரம்பமே ஒரு ஆரம்பம் சொல்லிட்டேன். எப்படி அது தொடர ஆரம்பித்தது என்றால், குழந்தைகள் சிறு இதாக இருந்தாங்க, தமிழ் அதுகள்லாம் படிக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆர்வம். ஆனால் அதுங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் ஆரம்பிக்கலை. ஏன்னா ஆங்கில படிக்கிற ஊரில் தமிழ் படிக்க வைக்கிறது ரொம்ப கடினமாக தான் இருந்தது. இருந்தாலும் துணிவாக எங்களுக்கு முன்னோடியாக இருந்தவங்க சில தமிழ் பள்ளிகள் ஆரம்பிச்சுருந்தாங்க. நாங்களும் வந்து இன்னொரு பள்ளி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய், ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா ஆசிரியை வந்திருந்தாங்க, சும்மா ஒரு குழந்தைய அவங்க பொண்ணை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்கள வச்சு ஒரு சின்ன பிள்ளைங்க 10 பிள்ளைங்க தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன பள்ளி ஆரம்பித்தோம். அப்போ வந்து பிள்ளைங்க படித்து கொண்டு இருப்பார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்டாந்து விட்டுட்டு ஓடிடுவாங்க. சரி, இவங்கெல்லாம் போயிடுறாங்களே, இவங்களுக்கும் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது. அப்போலேருந்து தமிழ் புத்தக குழு ஒன்று ஆரம்பித்தோம். அப்போ வந்து நிறைய பேருக்கு எனக்கு இப்போ எவ்வளோ தடுமாற்றமாக தான் இருக்குது, இன்னும் பேசுகிறது சரளமாக வரலை, இருந்தாலும் இதை விட மோசமாக இருந்தேன். அப்போ வந்து அவங்களும் அதேமாதிரி தான் இருந்தாங்க, பெற்றோர்களும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் புத்தகம் படிக்கிறதெல்லாம் ஆர்வம் காட்டினாங்க. சரின்னு மாதம் ஒரு தடவை ஒரு வீட்டில் அந்த புத்தகம் படிச்சுட்டு வருவோம். நிறையா புத்தகங்கள் படித்துட்டு வருவாங்க. ஒரு 5 நிமிஷம் ஒவ்வொருத்தரும் பரிமாறிக்கொள்வோம். அந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் தமிழ் மேலே ஆர்வம் நல்லா வந்தது. கொரோனா காலத்தில் உலகமே ஒரு பெருந்தொற்றின் காரணமாக வீடடையக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அந்த சமயத்தில் பெண்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான ஒரு வெளியை நீங்கள் உருவாக்கியது அப்படிங்கிறதும் அந்த பணிகள், அதை பகிர்ந்துக்கிறீங்களா? உண்மைதான். கொரோனாவுக்கு ஒரு நன்றி கூட சொல்லலாம். ஏன்னா தமிழர்களை, உலகெங்கும் இருக்கிற தமிழர்களை நல்லா சேர்த்து விட்டது கொரோனாவோட தொண்டு இல்லையோ தெரியல. அதனால் வந்து நாங்கள் பெண்கள்லாம் சேர்ந்து பேச ஆரம்பித்தோம். இப்போ பார்க்குறதே முடியாமல் எல்லோரும் அடைஞ்சு கிடக்கிறது அவ்வளோ வருத்தமாக இருந்தது. நாங்கள்லாம் அடிக்கடி வாரந்தோறும் எங்கேயாவது பிறந்த நாள் விழாவோ இல்லை திருமண விழாவோ ஏதாவது போய்கொண்டே இருப்போம். இப்பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப கடினமாக இருந்ததால் இந்த டெக்னாலஜி, ஜூம் டெக்னாலஜி அப்போ தான் வந்தது. சரின்ட்டு நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து நம்ம வந்து இந்த ஜூமில் ஒருத்தவங்க ரொம்ப நல்லா பயிற்சி பெற்றவர்கள், அவங்க வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு எல்லாம் பகிர்றதுக்கு அவங்க நம்பர்லாம் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். வந்து சும்மா சாதாரணமாக தான் முதல்ல பேச ஆரம்பித்தோம். அப்புறமா வந்து சரி சாதாரண எவ்வளோ தான் பேசுகிறது, ஏதாவது புத்தகத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அப்படி புத்தகங்கள்லாம் கொஞ்சம் படித்து அவங்கவுங்க படித்ததெல்லாம் பேசி அப்புறமா சமையல் குறிப்புகளை பற்றி பேச ஆரம்பித்தோம். இந்த மாதிரி அப்புறம் வந்து நான் பெரியார் இதை வந்து கொஞ்சம் இதெல்லாம் அப்படி துணிவாக அவங்கள்ட்டலாம் சொல்ல ஆரம்பித்தேன். அதை பற்றி கேட்டுக்குவாங்க, ஒன்றும் உடனே வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி உள் வாங்கி கொண்டாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டோம், இங்கே நமக்கு இப்போ வாட்ஸ்அப் ஆரம்பிச்சுதா, வாட்ஸ்அப் ஆரம்பித்ததுலேருந்து அதுலேருந்து நிறைய சொற்பொழிவுகள்லாம் வரும். தமிழ் குரல் இதெல்லாம் கூட நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவங்க சும்மா அனுப்பிச்சி விடுவோம், நான் வந்து பார்த்தீங்களா அப்படின்லாம் கேட்கலாம் கூடாது. அனுப்பிச்சிட்டு அவங்க சிலவங்க படிச்சுட்டு அவங்களுக்கு நல்லதுன்னு பட்டதை அவங்க உள் வாங்கி கொள்வாங்க. அதனால் அந்த மாதிரியே கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. நான் வந்து என்னோடய இது வந்து ஒரு நிறையா குரூப் ஆரம்பித்தேன். ஒன்று தமிழ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், தமிழ் விமன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு ஆரம்பித்தேன். இன்னொன்று வந்து தமிழில் அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்னு அந்த மாதிரி. அப்புறம் ஒன்று ரெண்டு குரூப் அந்த மாதிரி அதில் இருக்கவங்களே நிறைய பேர் இதில் இருப்பாங்க. அதில் வந்து எல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து அதனால் பயனை நிறைய பயனுள்ளதாக தான் இருந்தது. அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அளவளாவி கொண்டு நல்லதாக இருந்தது. இப்போ 3 வருடம் போனதே தெரியல அப்படி தான் சொல்லலாம். கொரோனாவுக்கு பிறகும் இப்போ நீங்கள் பெண்கள் இணைந்து இப்போ தமிழ் மூலமாக அந்த அளவலாவுதல், அந்த பகிர்தல் அப்படிங்கிறதுக்கான ஸ்பேஸ் இன்னமும் இருக்கா? ஏன்னா கொரோனா முடிஞ்சு வேறு வேறு பணிகளுக்குள்ளே போன பிறகும் கூட அதனுடைய தொடர்ச்சி இப்போ இருக்கா, இல்லை கொரோனா காலமே தான் அது கூடுதலாக இருந்ததா உணர்றீங்களா? அது வந்து மட்டுப்பட்டு போயிட்டது. ஏன்னா இப்போ வந்து மக்கள் அதிகமாக வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது. ஆனாலும் நாங்கள் அப்பொழுது அப்பப்போது செய்தி அனுப்பிச்சிட்டே இருப்போம், இன்னும் இருக்குது இல்லை
பார்த்துக்குங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டே இருக்கோம். குறைஞ்சிடுச்சு தான். இப்போ பெண்கள் அப்படின்னும் பொழுது நீங்கள் இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த பயணத்தை சொல்லும் பொழுதே திருமணம், அதற்கு பிறகு தேர்வு எழுதுறீங்க, குழந்தைகள், அதற்கு பிறகு ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்பெஷலைசேஷன் போகிறீங்க. ஸ்பெஷலைசேஷனில் 10 வருஷம் அப்படிங்கிறதே இன்றைக்கும் கூட பலருக்கு, இந்த தமிழ்நாட்டிலோ இல்லை உலக அளவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு கனவான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். மேரேஜ், உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான அந்த பிரேக்குக்கு பிறகு ஒரு கரியர் எடுத்துகிட்டு 10 வருஷம் கழிச்சு ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது. அப்போ அவ்வளோ இன்ஸ்பைரிங்கான ஒரு புள்ளியில் இருக்கிற நீங்கள் பெண் பிள்ளைகளுக்கு, வளர்ந்து வரக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பெண் பிள்ளைகள் வந்து இப்போ இருக்கிற பெண் பிள்ளைகள் ரொம்ப அறிவு விரிவாக தான் இருக்குது. ஆனால் அந்த மூடப்பழக்க வழக்கங்கள்லாம் அவ்வளோ எளிதாக பின்பற்ற மறுக்கிறார்கள். அதனால் அதுகளுக்கு அதில் பற்றியே கவலைப்படாமல் நம்ம வந்து அம்மாவாக இருக்கிறவங்க ரொம்ப விஞ்ஞானத்தில் ஒரு ஆர்வத்தை காட்டணும். நானும் வந்து சில பெண்களுக்கு, எனக்கு இளம் பெண்களுக்கு அனுப்புவேன், விஞ்ஞானத்தில் என்னென்ன வந்திருக்குது அப்படின்னு இந்த வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறது. அதனால் விஞ்ஞானத்தை பற்றி நினைக்க நினைக்க அந்த மூடநம்பிக்கையெல்லாம் குறைஞ்சி போயிடும். அதனால் வந்து அந்த இதை தொடர்ந்து நான் செய்யலான்னு தான் நினைக்கிறேன். இப்போ பெண் பிள்ளைகள் குறிப்பாக திருமணத்திற்கு பிறகு அவங்க கரியர் எடுக்கிறது அப்படிங்கிறதுல பல சிக்கல்கள் இருக்கிறது. ஏன்னா அந்த வயதை தாண்டி நீங்கள் கரியருக்கெல்லாம் போக முடியாது என்கிற தடங்கல்களும் சமூகம் சார்ந்து, குடும்பம் சார்ந்து இருக்கிறது. அவர்களுக்கான வார்த்தைகள் என்ன இருந்தாலும் பெண்கள் வந்து ரெண்டு காலில் நிற்கிறோம். பெரியார் சொன்னது அதுதான், நீ படிக்கிறத வீணாக்காமல் ஏதாவது ஒரு இது, ஒரு ஒரு சம்பாதித்தம் கட்டாயம் இருக்கணும். இருந்தால் தான் உனக்கு அந்த சுய சிந்தனையும் வளரும், அந்த சுய மதிப்பும் இருக்கும். அதனால் எந்த வகையிலே அதில் ஒரு தொழிலை விடாமல் செய்யணும். ஒரு முழுசும் செய்ய முடியாட்டாலும் ஒரு 2-3 மணி நேரம் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி அது செய்யணும். அப்புறம் புத்தகங்கள் நிறையா படித்து தன்னை வளர்த்துக்கொண்டே இருக்கணும். அதில் நிறைவே கிடையாது, வளர்த்துக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் வளர்ந்தது அப்படிங்கிறது கடவுள் நம்பிக்கை, அது சார்ந்த விஷயங்களோடு பயணப்பட்டவர். ஒரு கட்டத்திற்கு பிறகு பெரியார் அப்படிங்கிறவருடைய அந்த பரிச்சயம், அந்த அறிமுகம், அந்த மனிதனுடைய வாழ்வியல் உங்களுக்கு சில விஷயங்களை கடத்தியது. அதற்கு பிறகு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது, அதை பகிர்ந்துக்கிறீங்களா? அது உண்மைதான். நானும் வந்து எல்லாரும் போல தான் படித்து சாமி கும்பிட்டுட்டு தான் போய் பரிச்சை எழுத போவேன். எந்த தொந்தரவு வந்தாலும் போய் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்பேன். ஆனால் எனக்கு சிறுவரியிலேருந்து இந்த இது வந்து பூஜை புனஸ்காரம் இதிலெல்லாம் அவ்வளோவா இது ஆர்வம் கிடையாது. அதனால் எனக்கு ஒரு வழியாக போயிட்டுருந்தது, நல்லபடியாக தான் போயிட்டுருந்தது. நிறையா சவால்கள் வந்தன, சமாளிக்க முடிந்தது. ஆனால் ஆசிரியர் வீரமணி ஐயா வந்த பிறகு அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்துக்கள் இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப அது ஒரு புதுவாக ஒரு வெளிச்சத்தை காட்டின மாதிரி இருந்தது. சரி, இப்படி இருக்குது. எங்கள் மாமனாரோட தம்பி திருமணம் ஆனவொடனே 4 புத்தகங்கள் கொடுத்தார். பெரியாரோட புத்தகங்கள், பாரதிதாசன் கவிதைகள் இதெல்லாம் கொடுத்தார். அதை படிக்கணும்னு அப்போ தான் ஆசையே வந்தது. வீரமணி ஐயா வந்த பிறகு தான் அதை படித்தோன்னா இவ்வளோ அருமையாக இருக்குது, நமக்கு இன்னும் ஒரு வழி இருக்குது, நமக்கு வேறு வழி இருக்குது, நம்ம சவால்களையெல்லாம் சமாளிக்கவும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் வேறு வழி இருக்குதுன்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அதனால் அதை படிக்கும்போது தான் வந்து இந்த பூசை, இந்த புராணங்கள்லாம் பேச அதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். இவ்வளோ இதுவாக இருக்குது, இதை போய் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு அப்போ தான் ஒரு தெளிவை வர ஆரம்பிச்சு. அப்போலேருந்து புராணத்தை தூக்கி போட்டேன் நான். அப்புறம் விஞ்ஞானம் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். இப்போ என்னென்னா கேலக்ஸிங்கிறாங்க, கேலக்ஸிக்கு மேலே அங்கங்கே போகிறோம். இது டாக்டர் கார்ல் சேகன்ங்கிறவர், அவர் பெரிய விஞ்ஞானி, அதாவது வானியல் விஞ்ஞானி. அவர் இதெல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். இப்போ நம்ம ஒரு என் பார்வையே ரொம்ப பெரிதாக விரிவாக ஆரம்பிச்சிச்சு. நம்ம எல்லோரும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், இதெல்லாம் இந்த ஃபோர்ஸஸ், டார்க் ஃபோர்ஸஸ், லைட் ஃபோர்ஸஸ் எல்லாம் நிறைய ஃபோர்ஸஸ் எல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் யூடியூப், தேங்க்ஸ் டு யூடியூப் எல்லாம் வந்து நம்ம படித்து அதுக்கு மேலே போனோன்னே இதெல்லாம் நடக்கும். வாழ்க்கையில் இன்பத் துன்பம் எல்லாமே தான் இருக்கும், நம்ம சமாளிக்கணும். அதனால் அதை வந்து நம்ம வந்து கடவுள்னு நம்மளாம் கற்பனை பண்ணிக்கிட்டு அதிலே நம்பாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும். இப்போ ஒருத்தருக்கு நோய் வந்தால் மருத்துவர்கிட்ட போகிற மாதிரி நமக்கு ஏதாவது வந்ததுன்னா நம்ம என்னென்ன வகையில் இதை சமாளிக்கலாம் அப்படிங்கிற விரிவு அடைஞ்சதுனால மனசில் ஒரு நிம்மதி. எதாலும் தான் நடக்குங்கிற அக்செப்டன்ஸ், அவேர்னஸ், அப்புறம் ஆக்ஷன், இது 3 இருக்குது, 3 ஏஸ்ன்னு அதை வந்து கடைபிடித்து கொண்டு இருக்கிறேன்.
அதனால் மக்கள்கிட்ட நான் அன்பாக இருக்கணும், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசுக்கு நிம்மதி முடிந்த வரைக்கும் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும். அப்புறம் நம்மளையும் கவனித்து கொள்ள வேண்டும். நம்ம உடம்பு வந்து அது வெரி ப்ரெஷியஸ் இது, ஒரு ஆர்கன். அதை வந்து அதுக்கு தகுந்த சாப்பாடு போடணும், தூக்கம் கொடுக்கணும், உடல் பயிற்சி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணால் உடம்பு நல்லா இருக்கும். நம்ம நல்லா இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் திங்க் பண்ண ஆரம்பித்து இப்போ வந்து அந்த மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் மகிழ்ச்சியாக இருக்குது. பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் இணையர் ரெண்டு பேருக்கும் சமமான பங்களிப்பு இருந்தாலும் கூட பிள்ளைக்கு ரொம்ப அருகாமையிலிருந்து பல விஷயங்களை கடத்தக்கூடிய பங்கு என்பது தாய்களுக்கானதாகத்தான் இன்னமும் இருக்கிறது. அந்த வகையில் மொழியை கடத்துவதற்கும் இது போன்ற நம்பிக்கைகளை கடத்துவதற்கும் தாய்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை மேற்கொள்கிறாங்க இன்றைய சூழலில் அமெரிக்காவில்? அமெரிக்காவில் பெண்கள் வந்து அவங்க உண்மையிலே கோயிலில் தான் நம்பியிருக்காங்க. நிறைய பேர் கோயில் வேணும்னு நினைக்கிறாங்க. வீட்டில் பூஜையை வச்சுருப்பாங்க, எல்லார் வீட்லேயும் இங்கே இருக்க மாதிரி அங்கேயும் பூஜை வச்சுருப்பாங்க. பிள்ளைங்க நம்ம அம்மா வழி தான் நினைக்கிறாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான் நான் வந்து ஒரு விளக்கேற்றி வச்சு நான் ஒரு தியானம் மெடிடேஷன் பண்ணுவேன். அது வந்து அதுகளுக்கு பிடிக்கும். ஏன்னா உருவப்படங்கள்லாம் எடுத்து வச்சாச்சு, வச்சுட்டு நான் மெடிடேஷன் பண்ணுவேன். பிள்ளைங்களுக்கு தெரியும் நான் பண்ணுறது, நீ உட்காந்து செய்யுன்னெலாம் போட்டு இது பண்ண மாட்டேன். மைல்டாக ஏதாவது இருந்தானா சொல்லுவேன், எனக்கு இது வந்து எனக்கு உதவுது, மெடிடேஷன் அப்புறம் எக்ஸசைஸு நல்ல உணவு அதெல்லாம் உதவி செய்யுது அப்படின்னு சொல்லிடுவேன். மற்றவங்க வீட்டிலலாம் அதெல்லாம் அப்படி நடக்குதுன்னு தெரியல. 100 பேர் எடுத்திங்கன்னா ஒருத்தர் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதில் பின்தங்கி தான் இருக்கிறாங்க. கோயிலுக்கெல்லாம் போவாங்க, எல்லா பூஜைகளும் செய்வாங்க, எல்லாம் வீட்டில் வந்து ஹோமெல்லாம் வளர்ப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் மேலே போகணும், அவங்க அதை விட்டு வெளியில் வரணும். அடுத்த தலைமுறைக்கு தாய்மொழியை கடத்துவது அப்படிங்கிறது, ஏன்னா அங்கே அது பள்ளி அப்படிங்கிறத தாண்டி வீடுகள் கடத்துவது என்பதில் சந்திக்கக்கூடிய சிக்கலாக என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க? தாய்மொழி வந்து எங்கள் வீட்டில் மல்ல அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஏன்னா ஆங்கில பள்ளியில் தான் படிக்கிறாங்க. அவங்க படித்தது எல்லாம் முக்கால்வாசி எல்லாம் வெள்ளக்கார பிள்ளைங்க இருக்கிற இடம். தமிழ் வழி பிள்ளைங்கள்லாம் ரொம்பவே இல்லை. அதுங்க வந்தாலும் ஆங்கிலம் தான் பேசுங்க. அதனால் ரொம்ப கடினமாக இருந்தது எங்களுக்கு. இப்போ தான் வந்து நிறைய தமிழ் குடும்பங்கள் வந்து விட்டன, பிள்ளைகளெல்லாம் நல்லா தமிழ் பேசுகிறாங்க. இப்போ ஒரு ஆர்வம் வந்திருக்கு, எங்கள் பேத்திக்கே ஒரு ஆர்வம் வந்திருக்கு. எங்கள் சின்ன பேரனுக்கு வந்து நான் இப்போயே ஆனவனாலாம் சொல்லி கொடுப்பேன். அதனால் அது சொல்கிறானோ இல்லையோ கேட்கவாது செய்யட்டும் அப்படின்ட்டு. இப்போ நிறையா தமிழ் பிள்ளைங்க பேசுகிறாங்க, நல்லா நடிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, திருக்குறளை அவ்வளோ நல்லா பொருளோடு சொல்கிறாங்க. அதனால் தமிழை பற்றி அமெரிக்காவில் கவலை வேண்டாம், நல்லா வளர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கள்லாம் நல்ல இந்த தமிழ் மொழியை நல்லா வளர்க்குறாங்க. அதை ரொம்ப அதை பற்றி மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. என்னுடைய நிறைவு கேள்விமா, வையத்தலைமை கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நோக்கி தமிழ் சமூகம் நகரும் பொழுது ஆணுக்கு பெண்ணிங்கே சரிநிகர் சமானமாய் என்கிற இடத்திலிருந்து பெண்கள் அந்த நிலையை நோக்கி நகர்வது அப்படிங்கிறதும் இன்றைக்கு அதற்கான சூழல் கனிந்து வருகிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே பெண்கள் வந்து இப்போ நல்லா கல்வி வந்துடுது. பெரியார் இப்போது இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாருன்னு எனக்கு அப்படியே நினச்சி பார்க்க முடியுது. பெண்கள் அவ்வளவோ எல்லா துறைகளிலும் முன்னேறிக்கிட்டு வர்றாங்க. தமிழ் இலக்கியத்திலையும் நல்லா முன்னேறி வர்றாங்க. பாட்டு கவிதை எழுதுகிறாங்க, கட்டுரை எழுதுகிறாங்க, நாவல் எழுதுகிறாங்க. எல்லாம் வந்து வல்லின சிறகுகள்னு பெண்களுக்காகவே ஒரு பத்திரிகை நடக்குது. மாதம் மாதம் அவங்க எழுதுறாங்க. அதனால் பெண்கள் வந்து எல்லா விதத்துலேயும் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து ஒரு ஈக்குவாலிட்டி, பெண்கள் ஈக்குவாலிட்டின்னு வந்துடுச்சு. பெண்கள் வந்து அடங்கி கிடக்கிற காலம்லாம் போயிடுச்சு. நல்லா பெண்கள் ஆண்கள்கிட்டையும் பெண்களும் ரெண்டு பேரும் சமைச்சு சரிசமமாக நடந்துக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்கிறார்கள். குழந்தை வரப்பிலும் சரி, சமையல்லையும் சரி, வீடு பாதுகாக்கிறதுலையும் எல்லாம் நல்லா ஈக்குவலாக போயிட்டுருக்காங்க. நல்ல மறுமலர்ச்சி பெண்களுக்கு அங்கே அமெரிக்காவில். ஒரு மிக நீண்ட பயணம் அப்படிங்கிறது, நீங்கள் மேற்கொண்ட பயணமும் சரி அடுத்து மேற்கொள்ளக்கூடிய பயணமும் சரி ஒரு தொடர் ஓட்டத்தை போல் அந்த விளக்கை அடுத்த தலைமுறைக்கு மாற்றுகிற ஒரு விஷயம். உங்களுடைய தனிப்பட்ட அந்த கேரியர் அப்படிங்கிறதும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவர்களுக்கு உள்ளே அதையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்திகள் மிக நிச்சயமாக இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு வாசலை, ஒரு வெளியை, ஒரு புதிய கேலக்சியை அது ஓப்பன் பண்ணி வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த நேர்காணல். பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இணைந்து விரிவாகவும் செறிவாகவும் ஒரு நேர்காணல். உங்கள் நேர பகிர்வுக்கும் கருத்து பகிர்வுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஐயா.